அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எஜுகேஷனல் சம்மந்தமாக எல்லா வீடியோக்கள் போட்டுட்ருக்குறான். இதில் இந்த அக்ரிகல்ச்சரை பற்றி இந்த வீடியோவில் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன தகவல்னால், ஃபஸ்ட் இயர் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டுருக்குறீங்க, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி புக்ஸ் இருக்குது, எந்த மாதிரி என்ன டிப்ஸ் இருக்குது, அதுக்கு டிப்ஸ் எல்லாம் இருக்குது, ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். நம்ம புதுக்கோட்டை மதர் தெரேசா காலேஜில் வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கிற டாக்டர் ஏ ராமச்சந்திரன் அவங்க வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆடியோ மெசேஜ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களே கேளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மேற்கொண்டு நம்ம பேசுவோம். இதே போல் இந்த டிப்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் அங்கே ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்க அதுவே இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. வந்து பாத்தீங்கன்னா களிமண் இருக்கும், செம்மண் இருக்கும். அந்த களிமண்ல என்னென்னலாம் வந்து கிராப் வளரும், செம்மண்ல என்னெல்லாம் கிராப் வளரும் அப்படின்னு பார்த்துட்டு அவன் லைவா அவன் பார்த்தாதான் தெரியும் சார். நான் இப்ப வந்து எதுவுமே நடத்தாதா, இதப்பா ரைஸ், இதப்ப மீசு, இதப்பா வீட்டு பால்லி ஓட்ஸ்னா அவன் என்ன நினைப்பான், அவன் சாப்பாடு தான் நினைப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம அப்படியே கண்டென்ட் வைஸ் நம்ம நடத்தினாலும் அவனுக்கு சைடு வைஸ்ல அந்த கிராப் வந்து நாங்க தெரியுது. ஒவ்வொரு கிராப்போட க்ரோத் ஸ்டேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணனும். அதாவது நெட் கிளியரா இருக்கும், ஓகே, ஒரு கிராப் ஒரு க்ரோத் ஸ்டேஜஸ் இருக்கும். என்னன்னா ஒரு கிளாஸ் வந்து எடுக்கலாம் சார், அது ரெக்கார்டிங் ஆப்ஷன் மாதிரி வரும். நான் வேணா முடிஞ்சது ரெக்கார்ட் பண்ணி வேணா ஒரு கிளாஸ் உங்களுக்கு ஒரு சாம்பிள் போடுறேன், ஓகே. அதோட இம்பார்ட்டன்ட் எப்படின்னு பார்ப்போம். ஓ, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ரெஸ்பான்ஸ் இருந்தா கூட நம்ம அப்படியே லைவ் கிளாஸ் இன்னைக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கிளாஸ் ஒரு காலேஜ் நடத்திருப்பாங்க அவங்க சில தெரியாத இருக்கலாம், கான்செப்ட் புரியாது. இந்த லெக்சர்ல இந்த குவஸ்டின் ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த குவஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கும் போது அவங்க நோட் பண்றது ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சார், ரைட், சரிதா. நடத்த வேண்டாம், அதாவது கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் கீ சப்ஜெக்ட்ஸ், ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கு அதுக்கு ஏதா டிப்ஸ், அந்த மாதிரி. அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல நினைக்கிறேன். ஒரு சேனல் மூலமா சொன்னா நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. அதுதான் நம்ம, அதனால இதுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லைடு ஒன்று கொடுங்க, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இருக்கு, அப்ளை பண்ணலாம் சார். ரைட் சார், நான் உங்களுக்கு மேக்ஸ் வந்து இது பண்ணுறேன் சார். மேக்ஸுக்கா? மேக்ஸ் பண்ணுறோம் சார். சில பேருக்கு வந்து கான்செப்ட் புரியாது, ஓகே. ப்யூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க,
நான் என்னோட ஷாப் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் சார். அது சப்ஜெக்ட் அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அது நமக்கு வந்து இப்போ முழுசா உங்களுக்கு கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகுது இருக்கும். உங்க 1 ஹவருங்களா செஷன்? 1 ஹவர் சார். மேக்ஸிமம் ஒரு கிளாஸ் எப்படி 1/2 ஹவர் அவங்க எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பிடிக்கும். கரெக்ட். ஒரு சப்ஜெக்ட்ல அக்ராடமில இன்னைக்கு வந்து மேஜர் சப்ஜெக்ட் போட்டோம்னா வருங்க பண்ணிக்குவாங்க. ரொம்ப நன்றி சார், அதுதான் கேட்கலாம் பண்ணேன். பண்ணலாம் சார், பண்ணலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம்.